உறிஞ்சி மலர் செய்திகள். குறிஞ்சிப்பாடி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அடல் டிங்கரிங் லேப் ஆய்வுக்கூடம் திறப்பு விழா. குறிஞ்சிப்பாடி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 20/12/2018 இன்று அடல் டிங்கரிங் லேப் ஆய்வுக்கூடம் கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கே பழனிசாமி அவர்கள் திறந்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், நேர்முக உதவியாளர் ஆர் முருகன் மற்றும் மாவட்ட அடலூர் கல்வி அலுவலர் ஆர் திருமுருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக வட்டார கல்வி அலுவலர் ஆர் சுந்தரமூர்த்தி, குறிஞ்சிப்பாடி தலைமை அரசு பொது மருத்துவமனை நிர்வாக அலுவலர் டாக்டர் இந்துமதி, முன்னாள் தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வன், அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கனகசபை ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கடலூர் முதன்மை மாவட்ட கல்வி அலுவலரின் அலுவலர் கே பழனிசாமி அவர்கள் பேசியதாவது, அடல் டிங்கரிங் லேப் திட்டம் மத்திய அரசின் திட்டமானது நமது மாவட்டத்தில் 2017-2018 கல்வியாண்டில் நமது குறிஞ்சிப்பாடி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிதான் முதன் முதலாக தேர்வு பெற்றுள்ளது. இது மிகவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இந்த அடல் டிங்கரிங் லேப் திட்டம் மத்திய அரசு மொத்தம் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து வருங்காலத்தில் மாணவிகள் விஞ்ஞானிகளாக உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. முதன்முறையாக 7 லட்சம் மதிப்பீட்டில் ஆய்வகத்திற்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டு அதன் பிறகு அதே கல்வியாண்டில் தலைமை ஆசிரியர் அவர்களின் முயற்சியால் 3 லட்சம் மதிப்பீட்டில் உபகரணங்கள் வழங்கப்படும். மேலும் புதிய உபகரணங்கள் வாங்கவும் பழுதான உபகரணங்களை மாற்றவும் வருடத்திற்கு 2 லட்சம் முதல் தொடர்ந்து 5 வருடத்திற்கு மொத்தம் 10 லட்சம் மதிப்பீட்டில் உபகரணங்கள் வழங்க இந்த வாய்ப்பு வழங்கப்படும். இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி மாணவிகள் படித்து ஆறாம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகள் எல்லோருமே பயன்படுத்தி தேர்ச்சி பெற்று ஒரு வகுப்பிற்கு 2 விஞ்ஞானிகளாவது உருவாக வேண்டும் என்று மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மை கல்வியாளர் பழனிசாமி அவர்கள் பேசினார். மேலும் அப்பள்ளியின் மைதானத்தில் மரக்கன்றுகளை நட்டு இதை நன்றாக பராமரித்து வளர்த்து காட்ட வேண்டும் என்று அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் லட்சுமி அவர்களிடம் மாவட்ட முதன்மை கல்வியாளர் பழனிசாமி அவர்கள் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அதே பள்ளியில் படித்த இளம் விஞ்ஞானி மாணவி சித்ரா அவர்களும் அப்பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் சஞ்சீவி மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சொன்னது போல உங்களை நாங்க நம்பிக்கோம். அப்ப நம்பிக்கைக்கு துரோகம் செய்யக்கூடாது. ஒவ்வொரு வகுப்பிலிருந்தும் குறைந்தபட்சம் ஒரு 2 விஞ்ஞானிகள் உருவாகும். உருவாயிடலாமா? ஏதோ ஒண்ணு நாம செஞ்சிடலாம். 2000 கண்டுபிடிப்புக்கு மேல் கண்டுபிடித்த செவிட்டு விஞ்ஞானி ஒருத்தர் இருந்தார், யாருக்கு தெரியுமா? யாராவது ஒருத்தர் தன்னுடைய ஆய்வு கூடம் செய்தித்தாள் விற்று அதிலிருந்து வரக்கூடிய செய்திகளை படித்து வருமானத்தை வைத்து உயர்கல்வியே படிக்காத ஒருத்தர் தன்னுடைய ஆய்வு கூடத்தை ரயில்வே ஸ்டேஷன்ல பழுதாகி நின்று கொண்டிருந்த ஒரு ரயில் பெட்டியில ஆய்வு கூடத்தை நிறுவினார். அந்த ஆய்வு கூடம் திடீரென தீப்பற்றி விட்டது. அந்த ஆத்திரத்தில் அதற்கு உதவி செய்த அந்த நிலைய அதிகாரி அவரை வந்து கன்னத்தில் ஓங்கி அறைந்து விட்டார். உடனே ஆனது செவிடு, ஆனால் அதை அவர் பொருட்படுத்தினாலும் கிடையவே கிடையாது.
நிறைய அதிலிருந்து ஒரு படிப்படியை கற்று 2000 கண்டுபிடிப்புக்கு மேல கண்டுபிடிச்சிருக்கிறாரு. யாரும் ஒன்னும் சொல்ல வரலையே. எழுந்து ஒருத்தர் எழுந்து வெரி குட். யாரு சொன்னது? சருமா எடிஷன், தாமஸ் ஆல்வா எடிஷன். அப்ப அவரு படிப்பு இல்லை, வசதி இல்லை, வாய்ப்புகள் இல்லை என்று சோம்பி இருந்திருந்தால் இன்னைக்கு இவ்வளவு வசதிகளோடு நம்ம எல்லாம் இருக்க மாட்டோம். அதனால அவரை நாம் உதாரணமாக கொள்வோம். விவேகானந்தனுடைய ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போலாம்னு நினைக்கிறேன். நினை சக்தி பிறக்கும், செய் வெற்றி கிடைக்கும். சொல்ல முடியுமா யாராவது? நீங்க தான் ரெண்டு காதலையும் வாங்கி உடனே வாயால் சொல்லணும்னு சொன்னார் தெய்வம் சார். நான் அப்படிதான் அடிக்கடி கேள்வி கேட்பேன். இப்ப சொன்னதை திருப்பி சொல்ல முடியுமா? இணை சக்தி பிறக்கும், செய் வெற்றி கிடைக்கும். உண்மையிலேயே இருக்காதாலும் வாங்கி வாயில சொல்லிட்டான். யாராவது ஆறாவது யாராவது சொல்ல முடியுமா? எந்த கிளாஸ் பரவாயில்ல, கீழ் கிளாஸ்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு நான் என்னுடைய பேச்சை சுருக்கமா முடிச்சுக்கிறேன். வந்துருமா வேகமா? எதையும் சாதிக்கணும்னு சொன்னா படிப்பு வேணும். எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கல. வருத்தப்பட்டு சொன்னாங்க மருத்துவ அலுவலர். உண்மையிலேயே இவ்வளவு அருமையான ஆசிரியர்கள், இவ்வளவு கட்டமைப்பு கொண்ட வகுப்பறைகள், எல்லா வசதியும் உங்கள் முன் இப்பொழுது இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருந்தா நாங்க யாராவது ஒரு நிலவு போல ஒரு கோளுக்கு நாங்க கூட சென்றிருப்போம். ஆம்ஸ்டாங் போல வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் கிடைத்த வாய்ப்பை படிப்பு என்ற ஒன்றை ஆயுதமாக கொண்டதால் 6 குழந்தைகள் எங்களுடைய பெற்றோருக்கு. அப்பொழுது உணவு, உடை, இருப்பிடம், இவை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதே பெரிய கேள்விக்குறி. அவ்வளவு வசதி இல்லாத நேரத்தில் எங்களை எல்லாம் படிக்க வைத்த எங்களுடைய பேரண்டை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இன்னைக்கு உங்கள் முன் நாங்கள் வந்து பேசணும்னு சொன்னா நாங்கள் நோக்கமாக கொண்டு சிறப்பாக படித்ததின் பெருமை தான். இது வேற ஒண்ணு கிடையாது. அதுதான் உங்க முன்னாடி நாம் பேசணும். அடுத்தது ரெண்டு மேற்கோள் சொல்ல போற, அதை யாரு சொன்னாங்கன்னு சொல்லணும். சொல்லமா? கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை, கற்பதிலே நம் முதற் கடமை. தமிழ் ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க, யாராவது சொல்ல முடியுமா? யார் இந்த வார்த்தையை சொன்னது? பாரதியாரா பாரதிதாசனா? பாரதியார் கிடையாது, பாரதிதாசன். பாரதிதாசன் என்று சொன்னவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாரதியார் என்று சொன்னவர்களுக்கு துணிந்து வாழ்த்துக்கள் தான். என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க. அடுத்தது இன்னொன்னு சொல்ல போற, அதை யார் சொன்னாங்க? கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. திருவள்ளுவரா அவர் இருந்தார் வச்சிருக்கிறார். அவர் எழுதின எழுத்தாளே வந்து வாயிட்டு கண்ணை குத்துவார். அவரு சொல்லல, யாராவது சொல்லியிருக்கிறாங்க போல இருக்க. அப்போ பிறர் சொல்ல வேண்டும் நமக்கு, இதை பண்ணணும், இதை செய்யணும், இப்படித்தான் சொல்லணும்னு சொல்லணும்.
அப்போ ஔவையார் ஆசிரியர் வந்து தவறை கருத்துகிறார். யார் மாதிரி நீங்களே சொல்லிருக்குமா? அறிவீரர் பாண்டியர் புறநானூற்று பாடலாம். சரி வாங்க சார், என்ன பண்ண போறீங்க? எங்க குழந்தைங்களுக்கு என்ன பண்ண போறீங்க இப்ப சொல்லுங்க. ரெண்டு நிமிஷம் அனைவருக்கும் வணக்கம். ஸோ மேடையில் அமைந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நம்ம அந்த அட்டல் டிங்கரிங் லேப், ஸோ எல்லாரும் சொன்னாங்க அட்டல் டிங்கரிங் லேப் பற்றி ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளேஷன், ஒரு பெரிய லேஅவுட் கொடுத்துட்டாங்க. ஸோ மாணவிகளாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஸோ அந்த லேப்ல கான்ஃபரன்ஸ் வாங்கி வச்சது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி படைப்புகள் நம்ம வெளியே கொண்டு போக போகிறோம்? எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக என்ன இருக்கு அப்படின்னா தனித்துவமான திறமைகள் எல்லாருக்குமே தனித்தனியாக இருக்கு அப்படிதானே. ஸோ திறமைகளை நம்ம எப்படி வெளியே கொண்டு வரோம்? ஸோ உங்களோட ஐடியாஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த திங்கரிங் லேப் மூலமா நீங்க வெளியே கொண்டு வரணும். அதை எப்படி நீங்க கொண்டு வந்து அதை எப்படி மாடலை மேக் பண்ணி அதுக்கு தேவையான சப்போர்ட் எங்க சைட்ல இருந்து உங்க ஸ்கூல்ல ட்ரைனிங்கா நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ எந்த நிலைமையிலும் நீங்க எந்த மாதிரி காம்படிஷனா இருக்கட்டும், நம்ம இங்க ஸ்டேட் லெவல் காம்படிஷன், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன் நம்ம அட்டல் இனோவேஷன் மிஷன்ல இருந்து வருஷம் வருஷம் கண்டக்ட் பண்றாங்க. அதே மாதிரி மாவட்ட ரீதியாகவும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு தேவையான படைப்புகள் உங்ககிட்டே வரணும். நாங்க எதுவுமே ப்ராஜெக்ட் பண்ண போறது இல்லை, உங்களோட சின்ன சின்ன ஐடியாஸ் தான் என்ன ஆக போகுது அப்படின்னா. ஸோ அது பெரிய என்ன ஆக போகுதோ, பெரிய இனோவேஷன் நீங்க கொண்டு மாற்றத்தை வந்து கொண்டு போறீங்க. அது வந்து எந்த ரீதியாக வந்தாலும் பரவாயில்ல. ஸோ அது வந்து வாட்டர் பேஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா ஏர் பேஸ், அதாவது இங்க சுத்தி நம்ம சுத்தி இருக்கிற நிறைய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதை எப்படி நம்ம வந்து தீர்வு காண முடியணும் அப்படிங்கறத வந்து கொண்டு வரல. அதுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட் எங்க சைட்ல இருந்து நாங்க கொடுக்க ரெடியா இருக்கோம். ஸோ உங்க மாணவர் மத்தியில நிறைய இனோவேஷன் கொண்டு வரோம். ஈவன் இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரியில இவ்வளவு பெரிய லேப் கட்டமைப்பு கிடையாது, மெடிக்கல்லையும் சரி இன்ஜினியரிங்லயும் சரி எங்கேயுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பள்ளி மாணவர்களுக்கு அவங்க வந்து கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம். ஈவன் நாங்க படிக்கும் போதுல இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பான ஒரு லேப் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு லேப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்க அதை பயன்படுத்தி இன்னும் நிறைய ஆற்றலோட எல்லாம் கண்டிப்பா திறமைகள் இருக்கும், அதை வெளிக்கொண்டு வாங்க. அதுக்கு தேவையான உபகரணங்கள் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு, அதுக்கு தேவையான பயிற்சிகள் அடிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். உங்களை வந்து வேற லெவல், நமக்கு வந்து இந்தியாவில் அடுத்த சயின்டிஸ்ட் அப்படிங்கறது வந்து கேப் நிறைய இருக்கு. அதை ஃபில் பண்றதுக்கு உங்ககிட்ட என்னன்னா நீங்க தான் என்ன போறீங்க அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு சயின்டிஸ்ட் ஆகவும் நீங்க வர போறீங்க. ஸோ அதுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய நாங்கள் தயாரா இருக்கோம். இந்த லேப் வந்து இன்னையோட விட்டுறாம இன்னைக்கு லேப்ல வந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு பேர் தான் இருக்கலாம், மேபி ஒரு 30 பேர் இருக்கலாம். ஆனா கிளாஸ்ல ஸ்கூல்ல இருக்கிற அவ்வளவு பேருமே அந்த லேப் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். எல்லாரும் இந்த லேப் விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் இந்த லேப் வந்து ஓபன் டு ஆல், யாருனாலும் வந்து உங்களோட ஐடியாஸ் ஈவன் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி 12th ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பா ஐடியா இருக்கும், அதை கொண்டு வந்து ஷேர் பண்ணுங்க. அது தேவையான பயிற்சிகளை அளிக்கிறதுக்கு நாங்க தயாராக உள்ளோம். ஸோ எல்லாரும் ஒரு நல்ல ஒரு இனோவேட்டிவ் மைண்ட் செட்டோட ஒரு புதிய படைப்பாளர்களோட கொண்டு வரணும் உங்களால் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.